நாம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு 100 கண்டிஷன் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி வசதி இருந்தால் ஆனந்தமாக இருப்பேன். சின்னதுலேருந்து இது வந்துடுச்சு. ஸ்கூலில் இருக்கப்போ நினச்சிங்க, 10th கிளாஸ் பாஸ் பண்ணிட்டால் பெரிய ஆனந்தம் நினச்சிங்க. அது பாஸ் ஆகி கொஞ்சம் ஆனந்தப்படுறது கூட அவர் சொன்னாங்க, 10 கிளாஸ் பண்ணால் என்னடா வரும் உனக்கு, 12 பண்ணால் தானே, 12 எங்கே போகிறது எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்க. சரி 11 போய் 12 12 ஜபம் பண்ணி ஆச்சு. 12 ஆனோடே கொஞ்சம் ஓ 12 முடிச்சுட்டேன் நான் பெரிய சந்தோஷத்துக்கு வரதுக்குள்ள, 12 பண்டே முட்டாள் என்ன பண்ண போகிற நீ, ஒரு யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங்கோ டாக்டரோ ஆனால் தானே நீ ஏதோ ஒன்று ஒன்று கிடைக்கும், இல்லைன்னா எதுக்கு பிரயோஜனம் இல்லை நீ சொல்லிட்டாங்க. திருப்பி அது பின்னாடி ஓடுனீங்க. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே சேர்ந்தப்போ பெரிய ஆனந்தம் வந்தது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவர் உள்ளே போகிறது பெரிய விஷயம் இல்லை, வெளியே வரணும், வெளியே வந்து ஆனந்தமாக இருக்கலாம்னு பார்த்தா சும்மா படித்து முட்டாள் மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், வேலை வாங்க முதல்ல சொன்னாங்க. வேலை வாங்கி ஆனந்தமாக இருக்கலாம்னு நினச்சேன், வேலை வாங்கி கழுத மாதிரி என்ன வேலை பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோ, அது பண்ணிங்க, அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. கல்யாணம் பண்ணினால் சுகமாக இருக்கலான்னா அப்படி இல்லை, 2 குழந்தையானாலும் வந்தால் தானே, அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னானே புரியல, அவனு ஸ்கூலுக்கு அனுப்புறது ஆகிடுச்சு, அவனு காலேஜுக்கு அனுப்புறது ஆகிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் பண்ண ஆகிடுச்சு, எல்லாம் பண்ணி இப்படி பார்க்கறதுக்குள்ள இப்படி பார்த்தா கலர் அங்கே பா தெரியுது, அங்கேயே இருக்கு. அப்போ சொன்னாங்க, ஆனந்தன்றது இங்கே இல்லை, ஸ்வர்க்கத்துக்கு போனால் நீ ஆனந்தமாக இருப்ப. இல்லை எவ்வளோ பேர் ஸ்வர்க்கத்துக்கு போய் ஆனந்தமாக இருக்கணும்னு இருக்கிறீங்க? ஐயோ சரி, ஸ்வர்க்கத்துக்கு போய் ஆனந்தமாக இருக்கணும்னு இங்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமே. இந்த உடல் 70% மேலே தண்ணியாக தானே இருக்குது, அப்படின்னா ஒரு அலை உருவாக்குறது சுலபம் தானே உங்களுக்கு? சும்மா இப்படி தொட்டால் ஒரு அலை ஆகுது, பண்ணிடலாமா அலை? என்ன மாதிரி அலை? ஊரில் நடக்கணும் தானே ஆனந்த அலை? ஆனந்த அலை நடக்கணும்னா பல அதுக்கு தேவையான பல விஷயங்கள் நாம் பண்ணலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்னா, நாளிலேருந்து நீங்கள் காலையில் எழுந்தீங்கன்னா முதல்ல சிரிக்கணும். யார் இருக்க தேவையில்லை, யாரை பார்த்து சிரிக்க தேவையில்லை. நான் நாளிலேருந்து சிரித்து முடிச்சுக்கிறீங்களா? முதல் எழுந்தேன் நான், இன்னும் உயிரோடு இருக்கிறோமே, இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? எவ்வளோ பேர் படுத்தவங்க எழுந்துக்கல, அப்படிதானே? நாம் காலையில் முழிச்சோன்னா இன்னும் உயிரோடு இருக்கிறோம், அதுக்கு மேலே சந்தோஷமான விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். சிரிக்கலாமா காலையில்? காலையில் முழித்தேன், முதல் முதலாவது செயல் சிரிக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆனந்தாலே போன இடத்துல எல்லாமே ஒரு ஆனந்தாலே உருவாக்குறேன்னு ஒரு உறுதி எடுத்துக்க முடியுமா? நிறைய பேர் பக்கத்தில் இருக்கவங்க அலை பண்ணி கூட நான் சும்மா அது மேலே போய்க்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. முட்டாள் மனத்துக்கு என்ன புரியலன்னா, நீங்கள் ஆனந்தமாக இருந்தால் தான், நீங்கள் துன்பமாக பாதிப்பாக இருந்து மித்தவங்க எல்லாம் ஆனந்தமாக இருந்தால் இன்னும் குத்துவது நமக்கு. நீங்கள் ஆனந்தமாக இருந்தால் தானே உங்களுக்கு ஆனந்தாலே, இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இது 70% மேலே தண்ணியாக தான் இருக்குது, ரொம்ப சுலபம் நம்ம அலை விடுறது, பண்ணிடலாமா? அப்படியெல்லாம் சொன்ன பத்தாதானே.